guys, welcome to my channel. If you like this video, subscribe to my new video. தேடலை நோக்கிய மாணவர் சமுதாயத்திற்கு தூய மனத்துடன் நேர்மை சார்ந்த குற்றமற்ற ஒழுக்கமுள்ள சேவை மனப்பான்மையுள்ள சாமர்த்தியமுள்ள பிரஜைகளை உருவாக்க, மேலும் மாணவர்களுக்கு பக்தி ஒழுக்க நெறியை ஊட்டுவதற்காக முதல் கட்டமாக திரு செக்கிழார் பெருமான் எழுதிய 63 நாயன்மார்களின் சரித்திரத்தை ரத்ன சுருக்கமாக பெருமையுடன் அளிக்கிறோம். மெய்ப்பொருள் நாயனார் வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியே. மெய்ப்பொருள் நாயனார் திருக்கோயிலூரில் அரசமரபில் கார்த்திகை உத்திரத்தன்று அவதரித்தார். அறவழி வழுவாமல் நாட்டை ஆண்டு வந்தார். சிவனடியார் வேடத்தையே மெய்ப்பொருளாக கருதுபவர். பல போர் முனைகளிலும் பகைவர்களை வென்றார். சிவபெருமான் உள்ள கோவில்களில் 6 கால பூஜை நடப்பதற்கும் 7 ஆடல் பாடல்கள் நடைபெறவும் எல்லா ஏற்பாடுகளும் செய்தார். திருவிழாக்களும் குறைவின்றி நடைபெற வழிவகுத்தார். இவருடைய நாட்டின் வளப்பத்தேறிந்த முத்தநாதன் என்ற அரசன் மெய்ப்பொருளாரின் நாட்டை வசப்படுத்த எண்ணினார். போரில் நாயனாரிடம் தோற்றுவிட்டான். மெய்ப்பொருள் நாயனாரை வெற்றி கொள்ள ஒரு உபாயம் யோசித்தான். என்ன செய்தும் வழிவகை தெரியாமல் தவித்தான். சிவனடியார் வேடம் பூண்டு மன்னனுக்கு உபதேசம் செய்ய வந்தவனைப் போல வருகிறான். சிவபெருமானின் கிடைத்தற்கரிய ஆகமநூல் ஒன்றை கொண்டு வந்துள்ளேன், உன் மனைவி இங்கிருத்தல் கூடாது, தனிமையில் தான் உபதேசிக்க வேண்டும் என்றான். கள்ளம் கபடமற்ற நாயனாரும் அதை நம்பினார். நாயனார் அச்சிவனடியாருக்கு கட்டிலில் அவரை அமரச் செய்து தான் கீழே இருந்து ஆகம நூலை கூறுமாறு வேண்டினார். இதுதான் தக்க சமயம் என்று முத்தநாதன் தன் மடியின் மீது வைத்து ஓலைச்சுவடியை பிரித்து அவர் வணங்கிய போது தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் வெட்டினான். நாயனார் அப்போதும் அவன் வேடம் மெய்ப்பொருளே என கூறி கீழே விழுந்தார். உயிர் போகக்கூடிய நிலையிலும் தன் மெய்காப்பாளனான தத்தனையும் முத்தநாதனை கொல்லாதே என தடுத்தார். பாதுகாப்பாக அவனை அனுப்பிவிட்டு வா என்று கூறிய மெய்ப்பொருள் நாயனார் சிவபதம் அடைந்தார். சிவபதமே மெய்யான பதம் என்று நமக்கு உணர்த்தக்கூடிய மெய்ப்பொருள் நாயனாரின் முத்தான திருப்பாதம் போற்றுவோம். விரண்மிண்ட நாயனார் விரி பொழில் சொற்குன்றையார் விரண்மிண்டர் கும்மடியேன். விரண்மிண்ட நாயனார் சேர நாட்டில் செங்குன்றூர் என்ற தலத்தில் வேளாளர் குலத்தில் சித்திரை சுவாதி என்று தோன்றியவர். அடியார்களை இறைவனுக்கு சமமாக எண்ணி வழிபடுபவர். ஒரு சமயம் திருவாரூரை அடைந்த நாயனார் அங்கு கோயிலில் தேவாசிரிய மண்டபத்தில் குழுமியிருந்த சிவனடியாரை தொழுது அவரிடையே நின்றார். அப்போது அங்கு வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடியார்களை வணங்காமல் இறைவரை வணங்க சென்றார் நேரே. இதை கண்டு மனம் பொறுமிய விரண்விண்ட நாயனார் சிவனடியார்களை வணங்காமல் ஒதுங்கி செல்லும் சுந்தரரை அடியவர்களுக்கு புறமானவர், நீ புறகு என்றார். சிவபெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பக்கம் சாயவே சிவபெருமானே அப்போது நீயும் புறகு என்றார். நாயனாரின் பக்தி சிறப்பை கண்ட ஈசனார் சுந்தரரை நோக்கி உலகம் உய்ய உலகத்தார் உய்ய தில்லை வாழ் அந்தணர்த்தம் அடியார் குமடியேன் திருநீல கண்டத்து குயவனார் கடியேன் என்று தில்லைவாழ் அந்தணர்த்தம் அடியார்க்குமடியேன் என்று சிவபெருமானே அடியெடுத்து கொடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவனடியார்களை போற்றும்படி கூறினார். சுந்தரரும் திருத்தொண்டர் தொகை பாடினார். அதை கண்ட விரண்மிண்ட நாயனார் அதை கேட்டு பரவசம் அடைந்தார். சுந்தரரின் அன்பின் திறனை அறிந்து கொண்டார். இப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மூலமாக 63 வரலாறு தோன்ற மூல காரணமாக விளங்கியவர் விரண்மிண்ட நாயனார். இவர் தன் பணியினை தொடர்ந்து செய்து பல நாட்கள் வாழ்ந்து சிவபதம் அடைந்து சிவகணங்களின் நாயகரானார். விடாத பக்தி செய்த விரண்மிண்ட நாயனாருடைய
வன்தொண்டை கொண்டாடுவோம், சிவசிவ என்றிடுவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன.